ஆவாரம் பூவு, உனக்கு பேர் வைக்கவா? உன் பேரு கோவாலு. உன் பேரு மலரு. கோபாலு மலரு ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கணும், பிரியக்கூடாது. மனுஷங்க இருக்காங்களான்னு பாப்போம். பின்னாடி எல்லா பேரும் வர்றீங்களா? வாங்க. ஒரு காட்டுல நிறைய முருகன் இருந்துச்சான். சிங்கம், புலி, கரடி நிறைய இருந்துச்சான். எல்லா முருகமும் ஒன்னா சந்தோஷமா இருந்துச்சான். அதுக்குள்ள சண்டையே வராதான். அப்ப ஒரு நரி இருந்துச்சான். எத்தனை நரி? அவரே ஒரு நரி தான். அந்த நரி என்ன திரும்ப செஞ்சிச்சு? கதை அப்படி போயிருக்கா? எதுரா காட்டுக்குள்ள போய் என்ன திரும்ப செஞ்சிச்சு? Thank you.
வந்துட்டியா தத்திரம் முடிச்சவனே? ஆமாம், பெரிய சரித்திர நாயகர் சட்டி பைக்கில் ஒரு பைசாவும் காணாம் பீடியும் காணாம். அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. சித்தப்பா. என்னப்பா? சித்தப்பா என்னப்பா? ஒரு பீடி கூடு. பீடி? ஒரு பீடி இல்லைன்றப்பா. ஏற்கனவே 15 ரூபா கொடுக்கணும், அதையே கொடுக்கல. ஒரு பீடி கூடாப்பா, ஒரு பீடி கூடாப்பா. பீடி இல்லைன்னு சொல்லிட்டு இடத்த விட்டு காலி வேணாப்பா. கட்டு கட்டா பீடி வச்சிருக்கோம். இருக்கட்டுப்பா, கட்டு கட்டா விற்கிறதா வச்சிருக்கேன். உனக்கு ஓசி கொடுக்க வச்சிருக்கேன். இம்புட்டாசிங்க போறதுக்கு சொரக்கா பீடியை கூட குடிச்சு போலாம்டா சாமி. சொன்ன இல்லாம உட்காந்து இருக்கு. இவன் வேற எதுக்கால குடிச்சு வீட்டு எனக்கு போக வீட்டுக்கு உட்காந்துக்கிறான். கேட்டா தப்பா எடுத்துக்கிறவானோ. உட்காந்துருக்கேன் பாரு, எலும்பு கேங்கன நாய் மாதிரி. நீ வெக்கத்தை விட்டு கேட்ட வேண்டியதா என்ன? ஒரு பீடி கொடு. என்னடா அசிங்கப்படுத்திட்டியா? கடைக்காரன் எவனும் ஒரு கூட்டு இருக்குமோ? உங்களை இறுங்கிடி ஒரு நாளைக்கு இரும்புப்பட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. ரெண்டு பேர்த்து ஓடையில் விட்டு குத்தலை. குத்துவேன், குத்தாமல் விடவே மாட்டேன். ஏலே மாப்பிள்ளை, ஏலே எங்கடா கிளம்பிட்ட? ஆமை அப்படியே போனேன். மத்தியான வெயில் நெத்திய கழிச்சு புத்திய கிடைக்கியா சாமி? இங்கே உட்காந்து இருக்கு வெயில் தாங்க மச்சான். அத்தி மாப்பிள்ளை, விவசாயம் எப்படி இருக்கு? நல்லா போகுது. நல்லாவா இருக்கு? நாசமா போய்க்கு இருக்கு. என்ன செய்யுது? ஏப்பா 2 ரூபா விடாப்பா. ₹2 விடாப்பா. ₹2 இல்லையா? ₹2 இல்லாம தானே இப்ப இங்க உட்காந்துருக்கேன். அத்தி மாமி ₹2 எடுக்கிறாரு. அத்தி கிறுக்கி வந்துட்டான்டா சாமி. ஏலே மாப்பிள்ள, போட்டு கேவல போட்டு 2 ரூபாய் செட்டா பண்ண முன்ன ஆளை வெட்டி விட்டான். இவன் கிறுக்கானா பிச்சைக்காரனா? கிறுக்கு பிச்சைக்காரனா தான் நல்லது. பிச்சைக்காருக்கு இருக்கலாம், அடிச்சு புரிய போடலாம்ல. மூஞ்சியா பாரு. கடை இன்னைக்கு விளங்கின மாதிரிச்சான். வீட்டை பீடி காசை தேத்தி போடலாமா? கிறுக்கு மறுக்கும் சேர்ந்துருச்சுடா யாத்தே. இவங்கிட்ட பீடி காசு கேட்டால் அசிங்கமாக இருக்குமோ? அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, வாங்கி போடுவோம். ஒன்று பீடி, இல்லை காசு. என்னடா கண்டுபிடிச்ச மாதிரியே சிரிக்கிறியா? ரெண்டு கிரிக்கையில ஒண்ணு சேர்ந்து விட்டாங்கடா. எவர்த்த கெடுத்து விட்டாங்கடா. என்னடா வச்சிருக்க? பிச்சை எடுக்கிற நீ? பிச்சை எடுக்க மாட்டேன். நீ காசு இல்லையா? இருக்கா? அப்ப உட்காந்து பேசுவோம். ஆர் நீ, ஆர் நீ கதைய சொல்லவா? கதையா? காசு இருக்கா? காசு வச்சிருக்கியா? குடுறா. போ, தர மாட்டேன். என் கதையை கேப்பியா? கேட்டா குடிப்பாடா? அப்ப சொல்ற உங்க கதை கேக்குறேன். செல்லவா? சொல்லு. செல்லவா? சொல்ற. அடியே அடியே ஆலம் பூவே,
நீயும் நானும் நாலஞ்சு வயசுல கருவேல மரத்தடியில கத்தால நாரெடுத்து கல்யாணம் தான் செஞ்சோம் மடி. காணாத மனசத்தான் களவு கொடுத்தோம் மடி. பொண்ணு யாரா? ஏய் ஆறா பொண்ணு மலரு 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 தெரியுமா உனக்கு? எந்த மலரு? மலர்னா யாரு? மலரு எங்க மாமா பொண்ணு. உனக்கும் ஒரு மாமா பொண்ணா? ஆமா. இல்லை உன் கதையை கேக்குறேண்டா. ஒத்த பீடிக்காண்டி தாண்டா விடிய காலம் இருக்கேன். ஒரு பீடி விடு. என்னத்துக்கு பீடி? இல்ல பீடி குடிச்சா மலருக்கு பிடிக்காது. பிடிக்காதா? மலரு கொளரு கலர்னு கிட்ட ஆறாது. மலரை பத்தி சொல்லுவியா? சொல்லலடா, பேசலடா. ஆமா சொன்ன, அதை பத்தியே பேசலாமா? எனக்கு மலருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆச்சா? ஆ ஆச்சு ஆச்சு. நீ வந்தியா? ஏலே நான் தாண்டா முத வந்து பின்னாடி பிஞ்சில உட்காந்துருந்தேன். கடைசி பிஞ்சில உட்காந்துருந்தியா? ஆமா. நீ தான் கண்டுக்கல. இல்ல கல்யாணம் ஆச்சா? நானு புது வேட்டி புது சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மலரு நானும் கார்ல வந்தோம். அப்ப மலரு எப்படி தெரியுமா இருந்துச்சு? தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு அப்படியே நல்லா கிணக்க அழகா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் அப்ப மலர் சொல்லிச்சு, மாமா மாமா நம்ம குழந்தை பிறந்தது என்ன